அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஆத்திச்சூடி நமக்கு என்ன கற்றுத்தந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாம் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படின்றத குழந்தைகள்கிட்டமும் நம்ம இப்போத்துலேருந்தே நம்ம சொல்லி வைக்கும்பொழுது குழந்தைகள் வளரும் பட்சத்தில் அவர்களுக்கு இது வந்து பேருதவியாக அமையும். சான்றோர்களிடம் எப்படி பேச வேண்டும், மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படியெல்லாம் பேசினா மற்றவர்கள் மனம் புண்படுமோ அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம இப்போவே குழந்தைகளிடம் நம்ம சொல்லித்தரணும். இப்போது ஆத்திச்சூடி என்ன சொன்னது அப்படின்றத தகவலை நம்ம பார்க்கலாம். முதல்ல அவ்வியம் பேசேல், ஒருவரிடம் பொறாமை கொண்டு நம்ம பேசக்கூடாது. அப்போது எதில் இருக்கிறவங்க வளர்ந்துட்டாங்க, இல்லை அவங்க பெரியவங்க சின்னவங்க அப்படின்ற பொறாமை இருந்து அவங்கக்கிட்ட நம்ம பேசக்கூடாது. பேசும்பொழுது பொறாமையின்றி நம்ம அவங்கக்கிட்ட பேச வேண்டும்ன்ற சொல்கிறது தான் அவ்வியம் பேசேல். இரண்டாவது கண்டொன்று சொல்லேல், பார்க்காததை பார்த்தது போல் பேசக்கூடாது. அதாவது பொய் சாட்சியும் நம்ம சொல்லக்கூடாது. எந்த ஒன்றை நம்ம பார்த்தோமோ பார்த்ததை மட்டும்தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் பார்க்காததை பற்றி நம்ம பேசக்கூடாது. பார்க்காததை பார்த்தது போலவும் நம்ம வந்து பேசக்கூடாது. பொய் சாட்சி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் அதை தவிர்த்து விட்டு பொய் சாட்சி நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாதுன்ற தெளிவான சிந்தனையும் நமக்கு வரது தான் வேண்டும். இதுதான் வந்து கண்டொன்று சொல்லேல். மூன்றாவது நியாயப்பட உரை, கேட்பவருக்கு இன்பம் உண்டாகும்படி இனிமையாக பேசுதல் வேண்டும். உங்ககிட்ட பேசும்பொழுது ஒருவர் இன்பமாக உணரும்படியான பேச்சுக்களை நீங்கள் வந்து பேசும்பொழுது அவர்களும் அந்த பேச்சை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், ரசித்து கொண்டே இருப்பார்கள். ஆக நம்ம பேசுகிற பேச்சு வந்து மற்றவர்களுக்கு இன்பம் உண்டாகும்படி இனிமையாக பேசுதல் வேண்டும். இதுதான் வந்து நியாயப்பட உரை. நான்காவது வஞ்சகம் பேசேல், உண்மைக்கு புறம்பான கவர்ச்சிகரமான சொற்களை பேசி ஏமாற்றாதே. ஒருவர் நீங்கள் பேசுறது வந்து கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் உங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி பேசக்கூடிய நபர்களை நீங்கள் என்னென்னா உண்மைக்கு புறம்பான கவர்ச்சிகரமான சொற்களை பேசி அவங்கள வந்து ஏமாற்றக்கூடாது அப்படின்றது தான் வஞ்சகம் பேசேல் அப்படின்னு ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது கோதாட்டு ஒளி, அதாவது கபட நாடகம் ஆடுவதை நிறுத்த வேண்டும். இங்கே கபட நாடகம்னா என்னென்னா நடக்காததை நடந்ததாகவும் அல்லது நாடகமாக நீங்கள் நடிப்பதும் நிறுத்தணும். அந்த கபட நாடகம் ஆடுறது வந்து ஃபேக் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அதாவது எதுவுமே நடக்காது ஆனால் நடந்தது மாதிரியான சித்தரிப்பை பண்ணி அவர்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுவதை நம்ம நிறுத்த வேண்டும். இதுதான் வந்து கோதாட்டு ஒளி. ஆறாவது சித்திரம் பேசேல், பொய்யான வார்த்தைகளை உண்மை போல பேசாதே. இங்கே வந்து பல பேர் வந்து பொய்யான வார்த்தைகளை வந்து உண்மை போல பேசுவாங்க. இந்த பேசுறதுனால அவங்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அவங்க வந்து மகிழ்வார்கள். ஆனால் நம்ம பேசும்பொழுதே எப்படி பேசணும்னா உண்மையை மட்டும்தான் நம்ம பேசணும். பொய்யான வார்த்தைகளை வந்து உண்மையை போல் நம்ம பேசி நடிக்கக்கூடாது. இது வந்து மற்றவர்களுக்கு ஆபத்தாகவும் அல்லது வேறு விதமாகவும் அது வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால பொய்யான வார்த்தைகளை உண்மை போல் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தான் சித்திரம் பேசேல். ஏழாவது சுளிக்க சொல்லேல், கேட்பவருக்கு கோபமும் அருவறுப்பும் உண்டாகும்படி பேசக்கூடாது. நம்ம பேசுகிற பேச்சு வந்து மற்றவர்களுக்கு கோபமும் எரிச்சலும் அவங்களுக்கு வந்து மூட்டக்கூடாது. அதே மாதிரி அருவறுப்பும் அவங்களுக்கு உண்டாகும்படியும் நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசுகின்ற வார்த்தை தன்மையாகவும் அவர்களுக்கு கோபத்தையும் அருவறுப்பையும் உண்டாக்காத மாதிரியும் இருத்தல் வேண்டும்ன்று சொல்கிறது தான் சுளிக்க சொல்லேல். எட்டாவது சையன திரியேல், பெரியவர்கள் வந்து சீன்னு வெறுக்கும்படி வீணாய் பேசி திரியக்கூடாது. பெரியவர்களிடம் நம்ம பேசும்பொழுது என்னென்னா சில தகாத வார்த்தைகளோ அல்லது வேறு சில வார்த்தைகள் மூலமாக அவர்கள் வெறுக்கும்படியான வார்த்தைகளை அல்லது செயல்களை நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த சையன திரியேல்.
ஒன்பாவது அதாவது சொற்சோர்வு படையல். பிறருடன் பேசும்பொழுது நம்பிக்கை இழக்க செய்யும் வார்த்தைகளை பேசக்கூடாது. ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட பேசும்பொழுதே அவர்களுக்கு வந்து நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய சொற்களை சொல்லும்போது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் சிலரிடம் பேசும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து இப்படி கிடையாது, அப்படி கிடையாது, உனக்கு வந்து நடக்காதுன்ற மாதிரி எதிர்மறை வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை இழக்க செய்யும் வார்த்தைகளாக அது அமையும். அதனால் பிறருடன் நம்ம பேசும்பொழுது நம்பிக்கை இழக்க செய்யும் வார்த்தைகளை பேசாமல் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை பேசும்பொழுது அவர்கள் மனம் மகிழும். பத்தாவது, தெய்வம் இகழேல், இறைவனை இகழ்ந்து பேசாதே. இறைவன் வந்து நமக்கான விஷயங்களை அவர் செய்து கொண்டே தான் அது இருப்பாங்க. எந்த கடவுளாக இருந்தாலும், எந்த கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும், இறைவன் வந்து நமக்கு எப்பவுமே நல்லது செய்கிறதுக்காக தான் இறைவன் இருக்காங்க. ஒரு சில சமயங்களில் நம்மளை சோதிக்கும்படியான செயல்கள் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, இறைவனை வந்து இகழ்ந்து பேச நம்ம ஆரம்பிப்போம். அந்த மாதிரி சமயங்களில் கூட நம்மால் முடியுன்ற நம்பிக்கை வைத்து கொண்டு எக்காரணத்தை கொண்டும் இறைவனை வந்து இகழ்ந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தான் தெய்வம் இகழேல். பதினொன்றாவது, நொய்ய உரையேல், அற்பமான வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் சீப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அற்பமான வார்த்தைகளை நம்ம பேசும்போது மற்றவர்கள் புண்படுவதை ரசிக்கும்படி இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி நம்ம அற்பமான வார்த்தைகளை பேசி மற்றவர்கள் மனம் புண்படாதவாறு நம்ம பேச வேண்டும். அதனால் நம்ம பேசக்கூடிய பேச்சு எல்லாமே இனிமையாக இருக்க வேண்டுமே தவிர அற்பமான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தான் நொய்ய உரையேல். பன்னிரெண்டாவது, பழிப்பன பகரேல், பொய் கடுஞ்சொல் பயனில்லாத சொற்களை பேசாதே. பொய் பேசக்கூடாது, கடுமையான சொற்களை வந்து நம்ம எப்பவுமே பேசக்கூடாது. அதே மாதிரி பயனில்லாத சொற்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அப்போ நம்ம பேசும்பொழுதே உண்மையை பேச வேண்டும். கடுமையான சொற்களை பேசக்கூடாது. நம்ம பேசக்கூடிய சொற்கள் எல்லாமே பயனுள்ள சொற்களாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து பன்னிரெண்டாவதான பழிப்பன பகரேல். பதிமூன்று, பிழைபட சொல்லேல், குற்றம் உண்டாகும்படி எதையும் பேசாதே. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும்படியாகவும், குற்றத்தை செய்யக்கூடிய செயல்களை அது உருவாக்கும்படியாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் பிழைபட சொல்லேல். பதினான்காவது, மிகைப்பட சொல்லேல், சாதாரண விஷயத்தை உயர்ந்த வார்த்தைகளால் மிகைப்படுத்தி பேசக்கூடாது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து சரியாக இருத்தல் வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக நடந்தக்கூடிய விஷயத்தை கூட என்ன பண்ணுவாங்க, மிகைப்படுத்தி அவங்க வந்து பெருசுபடுத்தி அது சொல்லும்பொழுது என்ன பண்ணுன்னா, சில சமயங்களில் அது வந்து விபரீதத்தில் போய் முடியும். அது குற்றச்செயல்களை செய்வதற்கும் அது வந்து அந்த சொற்கள் வந்து உண்டாக்கும்படியாகவும் அது இருக்குன்றதுனால, சாதாரண விஷயத்தை என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லிட்டு மிகைப்படுத்தி நம்ம சொல்லாமல் இருத்தல் வேண்டும் சொல்கிறது தான் மிகைப்பட சொல்லேல். பதினைந்தாவது, மேன்மக்கள் சொற்கேல், நல் ஒழுக்கம் உடைய சான்றோர்கள் சொல்வதை கேட்டு நடத்தல் வேண்டும். அதாவது சான்றோர்கள் பெரியோர்கள் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பெரிய பதவிக்கும் அல்லது நல்ல மனிதர்களாக இந்த சமூகத்திற்கும் நம்ம கிடைக்கக்கூடிய விஷயங்களை தான் அவர்கள் வந்து சொல்லுவாங்கன்றதுனால, அதை கேட்டு நடக்கும்படி நம்ம செய்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதுதான் வந்து மேன்மக்கள் சொற்கேல். பதினாறாவது, மொழிவது அறமொழி, சொல்லுவதை சந்தேகமின்றி தெளிவாக திருத்தமுடன் பேசுதல் வேண்டும். நம்ம மற்றவர்களிடம் பேசும்பொழுது நம்ம என்ன சொன்னமோ அதை அவங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் இன்றி தெளிவாக புரியும்படியாக
திருத்தமுடன் நம்ம வந்து பேச வேண்டும். ஏனென்றால் சில சமயம் என்ன ஆகும்னா, நம்ம பேசுறது ஒன்றா இருக்கும், அவங்க புரிந்து கொண்டது வேறு விதமாக இருந்ததுன்னா அது நன்மை பயக்கும்படி இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றதுனால, நம்ம எந்த பேசத்தா இருந்தாலும் நம்ம சொல்லுவதை சந்தேகமின்றி தெளிவாக திருத்தமுடன் மற்றவர்களுடன் நம்ம பேச வேண்டும்னு சொல்கிறது தான் மொழிவது அறமொழி. 17வது, வல்லமை பேசேல், உன்னுடைய சாமர்த்தியத்தை நீயே புகழ்ந்து பெருமையாக பேசாதே. நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் எண்ணற்ற இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயல்களில் அவங்களுடைய திறமையை அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. இந்த திறமையை நம்ம வெளிப்படுத்துவது பெரும்பாலும் நம்ம செயல்களால் தான் இருக்க வேண்டுமே தவிர, எக்காரணத்தை கொண்டும் சொற்களால் இருக்கக்கூடாது. நம்மளுடைய புகழை நம்மளே வந்து புகழ்ந்து பேசி மற்றவர்களுக்கு அதை வந்து தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை அறவே ஒழிக்க வேண்டும்னு சொல்கிறது தான் வல்லமை பேசேல். 18வது, வாதமுர் கூறேல், பெரியோர்கள் முன்பாக முரண்பட்டு வாதிடாதே. நம்ம பெரியோர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் பேசக்கூடியதும் நமக்கும் உண்டானது பல விதத்தில் எதிர்மறையாக நம்ம இருப்பதற்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்திலும் அவங்கக்கிட்ட எதிர்மறையாக இருந்து வாதிட்டு நம் நீயா நானான்னு பார்க்கத்தை விட அவர்களிடம் பணிந்து பேசி நம்ம செல்வது மிக மிக நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய வாதம் எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசும்பொழுது அவர்களும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அது வந்து அமையும்ன்றதுனால, அந்த சமயத்தில் பெரியோர்கள் முன்பாக நீங்கள் வந்து முரண்பட்டு வாதிட்டு கொண்டு இருக்காதீர்கள். இதுதான் வந்து வாதமூர் கூறேல். 19, வெட்டென பேசேல், யாருடனும் கத்தி வெட்டு போல கடினமாக பேசக்கூடாது. சில பேரோட சொற்கள் வந்து எதிரில் இருக்கிறவங்களுக்கு புண்படும்படியாக அது வந்து அமைந்துவிடும். அதாவது சாதாரணமாக பேசக்கூடிய சொற்களும் என்னன்னா மற்றவர்களுக்கு அது வந்து கோபமூட்டும்படியாக அது வந்து இருக்கும். கத்தி போல் அவங்க வந்து சட்டென பேசிட்டு போவாங்க. சத்தமாகவும் கத்தி போல் வெட்டாமலும் பேசாமல் சாந்தமாகவும் நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் வந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும்படியாகவும் இன்பம் ஊட்டும்படியாகவும் அது வந்து இருத்தல் வேண்டுமே தவிர, எக்காரணத்தை கொண்டும் கத்தி வெட்டு போல கடினமாக நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தான் வெட்டென பேசேல். 20வது, ஓரம் சொல்லேல், ஒரு சார்பாக பேசாமல் நடுநடையுடன் பேசுதல் வேண்டும். நம்ம யார் வந்து பிடிச்சிருக்காங்க, யார் வந்து பிடிக்கலை, பிடிச்சவங்களுக்காக பக்கமாக நம்ம பேசுறதை விட எது உண்மையோ எது நடுநிலைமையோடு இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி தான் நீங்கள் பேச வேண்டும். அப்படி சப்போஸ் நீங்கள் ஒரு சாலராக நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல வந்து நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது தெளிவாக நீங்கள் பண்ணமே தவிர, ஒரு பக்கமாக பேசிக்கொண்டு உண்மையை மறைத்து அவர்களுக்காக பொய் சொல்லல நீங்கள் ஊக்கப்படுத்தக்கூடாது. அதனால் எப்போ நீங்கள் பேசினாலும் ஒரு சாரராக பேசாமல், அதாவது ஒரு சார்பாக பேசாமல் நடுநிலையுடன் பேசும் பொழுது தான் உங்கள் பேச்சு மேலே மற்றவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். இதுதான் வந்து ஓரம் சொல்லேல். ஆக ஆத்திச்சூடியில் ஔவையார் அவர்கள் 20 விதமாக ஒவ்வொருவரும் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நடைமுறை வாழ்க்கையில் பெரும்பாலானவர்கள் ஆத்திச்சூடியே நம்ம இப்போது வந்து குழந்தைங்களுக்கு பின்பற்ற நம்ம சொல்கிறதில்லை, படிக்கவும் அது சொல்கிறதில்லை. இப்போ நம்ம வந்து குழந்தைகளிடம் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை சின்ன சின்ன சமயங்களில் நம்ம சொல்லிகிட்டே வரும்பொழுது குழந்தைங்களுக்கு அது பேருதவியாக அமையும். அவர்கள் வளரும்போது இந்த விஷயத்தை கடைபிடித்துட்டு வரும்போது இந்த சமூகத்தில் நல்ல மனிதர்களாகவும் நல்ல உறுப்பினர்களாகவும் அவர்கள் வந்து திகழ்வாங்க. அவர்கள் வாழ்வில் பெரும் வளர்ச்சி அவர்கள் காணுவார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.